ஹலோ எவ்ரி ஒன், ஏஎஸ்டி 16 என்ற நிலரகத்தை இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். இன்றைக்கி பேசுகிறது வந்து ஏஎஸ்டி 17 என்ற நிலரகம். ஏன் வந்து ஏஎஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து தமிழ்நாடு வேளாண்மை நெல் ஆராய்ச்சி மையம் அம்பாசமுத்திரம், ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரத்தில் உள்ள யூனிவர்சிட்டி கண்டுபிடிக்கப்பட்டதுனால இதை வந்து ஏஎஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏஎஸ்டி 17 என்ற நிலரகத்தை கிட்டத்தட்ட 3-4 நெல்ரகத்தை இனக்கலப்பு செஞ்சு உருவாக்கப்பட்டது. ஏடிடி 31 என்ற நெல்ரகம், ரத்னா, ஏஎஸ்டி 8, ஐஆர் 8, இந்த நெல்ரகத்தெல்லாம் இனக்கலப்பு செஞ்சு உருவாக்கப்பட்ட நெல்ரகம். இது பார்த்திங்கன்னா மற்ற நெல்ரகத்தை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு மிக குறுகிய கால ஒரு நெற்பயிர். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அறுவடைக்கு தயாராகக்கூடிய நாட்கள் வந்து 100 நாட்களுக்குள்ளே அறுவடைக்கு தயாராகிடும். ரொம்ப ஒரு குறுகிய கால நெற்பயிர். ஸோ அதனால் வந்து கார் குறுவை, சொர்ணாவாரி, நவரை பட்டம் இந்த மாதிரி 4 பட்டங்களில் வந்து பயிரிட்டால் வந்து நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும். ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டேருக்கு வந்து 5200 கேஜி அளவுக்கு வந்து மகசூல் கிடைக்கிறக்கூடிய ஒரு நெற்பயிர் தான் வந்து இந்த ஏஎஸ்டி 17. இதோட அந்த பயிரோட அமைப்பு பார்த்திங்கன்னா நடுத்தர குட்டை பயிராக தான் இருக்கும். பட் வந்து இதோட தானிய அமைப்பு வந்து நல்லா குண்டு ரக நெல்லாக கருதப்படுது. இது பார்த்திங்கன்னா இதை வந்து நோய் எந்தெந்த புகையான்னு ஒரு நோய் இருக்குல்ல, ஸோ அந்த நோய்க்கு வந்து ஒரு மிதமான எதிர்ப்பு ஆற்றல் கொண்டது. ஸோ ஆனைக்கொம்ப நோய் வந்து இந்த நெல்லை வந்து தாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏஎஸ்டி 17ங்கிறது ஒரு குண்டு ரக நெல். ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்பா. ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பை.